வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்களா? ரொம்ப சூப்பரா தித்திப்பான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போறீங்க. என்ன ஸ்வீட்னு பாக்குறீங்களா? இது பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க ஸ்வீட் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. என்ன ஸ்வீட் பதா, அந்த நம்ம குலோப்ஜாம்ல குலோப்ஜாம் அப்படியே நம்ம குழு ஆயிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அந்த மாதிரி டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. அப்புறம் என்னன்ட்டு நாங்கள் கிச்சனில் போய்ட்டு கேட்டும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, பிரெட் அல்வாங்க அப்படின்ட்டு. செம்ம டேஸ்டாக இருந்ததுங்க. பெரிய பெரிய விசேஷங்களில் சமைக்கிற மாதிரியே அந்த மாதிரி பிரெட் அல்வா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். செம்ம டேஸ்டியாக ஸ்வீட்டான ஒரு பிரெட் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ ஏலக்காவை நல்லா அப்படியே தூளாக நுணிக்கலாம். பாதாம் வந்து எடுத்துருக்கேங்க கொஞ்சம். நம்ம பாதாம் போட்டால் பிரெட் அல்வா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பாதாம் வந்து ரொம்ப பவுடராக நுணிக்க வேண்டாம். அப்படியே இப்போ நாலாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம இந்த அளவுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. இது எங்கள் வீட்லேயே ஆட்டினா பசு நெய். நம்ம பிரெட்டை வந்து இப்போ நெய்யில் தான் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் பொறிச்சு எடுத்துடலாம்ப்பா. முந்திரி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நெய்யில். இப்போ அது கூட கொஞ்சம் திராட்சையை கொட்டி உடனே எடுத்துடலாம். வந்து நம்ம பிரெட் ஃபுல்லா வறுத்து எடுத்துட்டோம்பா. இப்போ கடாயை வச்சு பாலை ஊத்தி காய வச்சுக்கலாம். லைட்டா காஞ்ச உடனே சக்கரை போட்டு கலக்கிக்கலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சுப்பா. இப்போ நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாம். இதுல பாலில் சக்கரை போட்டு பால் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சிங்க பாலில். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கிற பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் எதுக்கு பிரெட்டை வறுத்தோம்னா டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யில் வறுத்ததுனால அப்படியே அந்த மொறு மொறுனு கிறிஸ்பியாக அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், நெய் வாசனைக்கும் பிரெட் வாசனைக்கும். இப்போ நம்ம பாலில் போட்டு கிண்டுறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. அப்போ தான் அந்த அப்படியே நம்ம குலோப்ஜாமில் வர வாசனை மாதிரி வருதுங்க. நான் அங்கே மண்டபத்தில் சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்ட்டு இப்போ செஞ்சுட்டுருக்கேன். இதை நல்லா நம்ம இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக அப்படியே குழ குழன்னு ஆறு வரையும் கிண்டி விடணுங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கேசரி பவுடர். இப்போ கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கோசம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்ச பாதாமை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வெள்ளரி விதை, முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் இல்லைங்களா நெய்யில், அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். சுவையான சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ டேஸ்டியா, எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து கேசரி பவுடர் வந்து ஆப்ஷன் தாங்க. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும், நம்ம கேசரி பவுடர் போட்டால் நிறமாக இருக்கும். அதுக்கு தான் நான் சேர்த்தேன். பாருங்கள் சூப்பராக பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ குயிக்காக உடனே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சிடலாம். கம கமனு நெய் வாசனை மணக்க பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டாக பண்ணியிருக்கேன் பாருங்க. பார்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய நட்ஸ்லாம் போட்டு நிறைய பிரெட்டு போட்டு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ளரி விதை, முந்திரி, திராட்சை, பாதாமும் கூட சேர்த்துருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டு. அதை விட டேஸ்ட்டை விட இப்படி பக்கத்தில் வச்சுருக்கும் போது அந்த நெய் வாசனை ஆளே தூக்குதுங்க. நெய் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே வீட்டில் பசுமாட்டு நெய், காசல் நெய், நம்ம வீட்டு நெய்ன்றதுனால இன்னும் வாசனை தூக்குங்க. செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும் போதே எச்சி ஊறுதா இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாசனையும் சூப்பருங்க. டேஸ்டாக இருக்குங்க. நம்ம போட்ட அந்த நெய்யிலே வறுத்ததுனால அந்த முந்திரி பருப்பும் அந்த பிரெட்டும் அவ்வளோ டேஸ்ட்டு. இது பார்த்தா தான் நம்ம வெள்ளரி விதை போட்டிருக்கோம், பாதாமும் போட்டிருக்கேன். அந்த பாதாம்லாம் நம்ம சாப்பிட சொல்ல அப்படியே கூட சேர்ந்து சூப்பராக கடுக்கு முடுக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி சிம்பிளாக இந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பிரெட்டு வாங்கிட்டு வந்து பிரெட்டும் நெய்யும் இருந்தால் போதுங்க, பிரெட் அல்வா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.